வணக்கம். வேர்ல்ட் இன்றுக்காக நான் டொனிட்டா. சீனாவுக்கும் பூட்டானுக்கும் இடையில் உள்ள எல்லை தொடர்பாக பூட்டான் பிரதமர் வெளியிட்ட கருத்து சீனாவுக்கும் பூட்டானுக்கும் இடையே எல்லை தொடர்பான ஒரு உடன்பாடு ஏற்பட்டுள்ளது என்பது போன்ற ஒரு அர்த்தம் ஏற்படுகின்றது. ஆனால் உண்மை அது அல்ல என்கின்றது பூட்டான். சீனாவுக்கும் பூட்டானுக்கும் இடையிலான எல்லை பிரச்சனை இன்னமும் அதே நிலைமையில் தான் இருக்கின்றது என்று தெரிவித்துள்ளார் பூட்டான் பிரதமர் லோட்டே ஷெரிங். இரு தினங்களுக்கு முன் பெல்ஜியம் நாட்டு ஊடகத்துக்கு அவர் கொடுத்த பேட்டியில் கூறிய விஷயம்தான் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பேட்டியில் அவரது கூற்றுப்படி பூட்டான் பகுதிகள் எதையும் சீனா ஆக்கிரமிக்கவில்லை. சீனாவுக்கும் எமக்கும் இடையே சிறிய எல்லை பிரச்சனை ஒன்று உள்ளது. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து இறுதி முடிவு எடுப்பதற்கு நாம் நெருக்கமாக வந்துள்ளோம் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது அந்த எல்லையில் டொக்லாம் பகுதி தொடர்பான பிரச்சனையை வேறு விதமாக கையாள வேண்டும். அந்த பகுதியில் உள்ள எல்லை பிரச்சனை மூன்று நாடுகளுடன் தொடர்புபட்டது. அதனால் பூட்டான், இந்தியா, சீனா ஆகிய மூன்று நாடுகளும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தி அதன் பின்னர் தான் அந்த பகுதி யாருக்கு சொந்தம் என்று முடிவு கட்ட முடியும். சீனாவும் இந்தியாவும் அளவில் பெரிய நாடுகளாக இருக்கலாம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளில் பெரிய நாடு சிறிய நாடு என்று எதுவும் கிடையாது. இறையாண்மையுள்ள மூன்று நாடுகளுக்கு இடையே நடக்கும் பேச்சுவார்த்தையாகவே அந்த பேச்சுவார்த்தை கருதப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அவருடைய இந்த பேட்டி வெளியான போது பூட்டானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஏதோ ஒரு வகை உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டது. எல்லை பிரச்சனை தொடர்பாக பூட்டானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு சீனா 1990களிலிருந்து முயற்சித்து வருகின்றது. சீனா செய்ய விரும்பும் அந்த ஒப்பந்தத்தின்படி பூட்டானின் மேற்கு எல்லைக்கு அருகே யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை உள்ள பகுதிகளை பூட்டான் சீனாவுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அந்த பகுதியில் தான் டொக்லாம் பீடபூமியும் இருக்கின்றது. அந்த பகுதிகளை பூட்டான் சீனாவுக்கு விட்டு கொடுத்தால் பூட்டானின் வடக்கு எல்லையில் உள்ள சர்ச்சைக்குரிய பகுதிகளை சீனா பூட்டானுக்கு விட்டு கொடுக்கும் என்பதுதான் சீனா பூட்டானுக்கு கொடுத்த டீல். இப்படி ஒரு முயற்சியை சீனா செய்கின்றது என்று தெரிந்து கொண்ட இந்தியா, டொக்லாம் பகுதி சீனாவுக்கு கொடுக்கப்பட்டால் அது இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று பூட்டானுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தது. அதன் காரணமாகவே இதுவரை அந்த உடன்பாட்டுக்கு பூட்டான் அரசு சம்மதிக்கவில்லை. இப்போது திடீரென எல்லை பிரச்சனை தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நாம் மிகவும் நெருங்கிவிட்டோம் என்று பூட்டான் பிரதமர் கூறிய போது சீனா கொடுத்த அந்த பழைய டீல் தான் இப்போது பூட்டான் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதா என்ற கேள்வி எழுந்திருந்தது. சர்ச்சைக்குரிய டொக்லாம் பீடபூமி பகுதியை சீன ராணுவம் ஆக்கிரமிக்க சென்ற போது பூட்டானின் சார்பில் இந்திய ராணுவம் அந்த பகுதியை சீன ராணுவம் ஆக்கிரமிக்காதவாறு தடுத்தது. 2017 நடந்த அந்த சம்பவத்தில் 2 மாதங்கள் முருகல் நிலையில் இருந்த பின் இந்தியாவும் சீனாவும் தத்தமது துருப்புக்களை அங்கிருந்து பின்னகர்த்தி கொள்வது என்ற ஒப்பந்தம் செய்யப்பட்டு இந்திய ராணுவம் பின்னகர்த்தப்பட்டது. அப்போது பின்னகர்த்தப்பட்ட சீன ராணுவம் மீண்டும் அந்த பகுதிக்குள் சென்று சில இடங்களை ஆக்கிரமித்தது என்று சாட்டலைட் புகைப்படங்களில் தெளிவாக தெரிந்தது. இருந்த போதிலும் அந்த பகுதியில் சீன ராணுவம் இல்லை என்று பூட்டான் அரசு கூறியதால் இந்தியாவால் அப்போது எதுவும் செய்ய முடியாது போனது. பூட்டான் மன்னர் இந்தியாவுக்கு 3 நாள் பயணமாக சென்றுள்ள நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது.